ஓம் ஸ்ரீ சாய்ரா. சாய் சச்சரிதாவின் 8 அத்தியாயம். இந்த 8 அத்தியாயத்தில் ஹேமந்த் பந்த் என்னெல்லாம் சொல்லியிருக்கார் அப்படின்னா, மானிட பிறவியின் சிறப்பு, சாய்பாபா தனக்கான உணவை எப்படி இறந்து அதாவது பிச்சை எடுத்து சாப்பிட்டார், அப்புறம் அவருடைய தூக்க பழக்கம், அதாவது அவர் எப்படி மகள் சாபதி தாத்தியா கோத்தே பாட்டில் அவளோட சேர்ந்து உறங்கினார் அப்படிங்கிறது, அப்புறம் பாயஜா பாயியோட பக்தி, அப்புறம் குஷால் சந்திட்ட அவருக்கு இருந்த பிரேமை, இந்த விஷயங்களை சொல்லியிருக்கார். இதில் முதல்ல வந்து மானிட பிறவியின் சிறப்பு அதை பற்றி சொல்கிறார். மானிட பிறவி ரொம்ப சிறப்பானது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறா. ஏன் ரொம்ப சிறப்பு? இப்போ நம்ம ஔவையாரோட ஒரு இது கூட உண்டு இல்லையா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு ஒரு செய்யுள் ஆரம்பிக்கும். மானிடராய் பிறக்கினும் கூண் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிது அப்படின்னு, அந்த மாதிரி அந்த மானிடராய் பிறக்கிறது ரொம்ப அரிது. ஏன்னு கேட்டால், கடவுள் வந்து 84 லட்சம் உயிர்களை படைச்சிருக்கார் அப்படின்னு ஹிந்து மதம் சொல்கிறது. அந்த 84 லட்சம் உயிர்களில் ஒரு சில தாவரங்கள், பிராணிகள், விலங்குகள், புழு பூச்சிகள்லேருந்து தேவர்கள் எல்லாரும் இருக்கா, மனிதர்கள் தேவர்கள் எல்லாரும் அதில் அடக்கம். இந்த தேவர்களுக்கே வந்து மனிதர்கள் மேலே கொஞ்சம் பொறாமையா. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த மனிதர்களால் தான் இறை தரிசனம் பெற முடியும். அதனால் அந்த இறை தரிசனம் பெறுவதற்கு நமக்கு எது உதவும்னா, இந்த உடல். இந்த உடலை வச்சுட்டு தான் நம்ம சாதனை செஞ்சு ஆன்மீக சாதனையில் நாம் ஈடுபட்டு இறை தரிசனம் பெற முடியும். அதனால் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், இந்த உடம்பை வந்து நம்ம பத்திரமாக பாதுகாக்கணும். ஆனால் அதில் ரொம்ப ஓவராக உடம்பு எப்போ பாரு, சில பேர் வந்து சமைக்கிறது சாப்பிட்றது அந்த உடம்புக்கு இது நல்லது அது நல்லது மசாஜ் பண்ணுறது அப்படின்னு அதுலேயே போயின்னு இருப்பா. அந்த அளவு ரொம்ப நம்ம உடம்பை கவனிச்சுட்டோன்னா நம்ம ஒரு நம்மளால் மேற்கொண்டு வளர முடியாது. ஆனால் இதை அலட்சியப்படுத்தினோன்னா நம்மளால் அந்த இறை தரிசனம் பெறவும் முடியாது. ஏன்னா அந்த இறை தரிசனம் பெறத்துக்கு இந்த உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். அதனால் அவன் ஹேமந்த் பந்த் என்ன சொல்கிறார், ஒரு குதிரையில் பிரயாணம் பண்ணுற ஒரு பிரயாணி தன்னோட இலக்கை அடையிற வரைக்கும் அந்த குதிரையை பத்திரமா பாதுகாப்பாக தானே வச்சுப்பான். அது மாதிரி தான் நம்மளும் இந்த உடம்பை பாதுகாக்கணும். இந்த உடம்பை வந்து பாதுகாக்க வேண்டியது அந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம். அதில் வந்து ரொம்ப அதை கவனிக்கவும் வேண்டாம், அலட்சியப்படுத்தவும் கூடாது அப்படிங்கிற ஒரு அழகான மெசேஜை அவர் நமக்கு இதில் கொடுத்துருக்கார். அதுக்கப்புறம் சாய்பாபா தனக்கான உணவை எப்படி இறந்து வாழ்ந்தார் அப்படிங்கிறது, அதாவது இறந்துனா பிச்சை பெற்று வாழ்ந்தார் அப்படின்னு. அவர் வந்து நம்ம முன்னாலேயே பார்த்துருக்கோம், சாய்பாபா தனக்குன்னு எதுவுமே வச்சுருந்தது கிடையாது. அவருடைய உடைங்கிறது ஒரு சாக்கு பை போட்டுன்னு தான் படுத்துட்டார். சாதாரண ஒரு கஃப்னி அதுதான் அவர் அணிஞ்சுட்டுருந்தார். கையில் எப்போதும் அவர்கிட்ட பைசாலாம் வச்சுக்கவே மாட்டார். ஏன்னா அவருக்கு வந்து காணிக்கை நிறைய பேர் கொடுத்தாலும் அந்த காணிக்கையெல்லாம் அன்று இரவே அவர் செலவழிச்சுருவார். அதை எல்லாருக்கும் கொடுத்துருவார். சில பேருக்கு யார் யாருக்கெல்லாம், சில பேருக்கு தினைக்கும் பைசா கொடுத்துருக்கார். அதை எல்லாத்தையும் பகிர்ந்து எல்லாருக்கும் கொடுத்துருவார். அதனால் அவர்கிட்ட வந்து தனக்குங்கிற உணவை அவர் சமைச்சுக்கணும் சாப்பிடணுங்கிறதெல்லாம் கிடையாது. அவர் தனக்கு வேண்டிய தேவையான உணவை அந்த ஷிரடியோட வீட்டில் ஒரு வீட்டு வாசல்லையும் போயின்னு தான் அவர் கேட்டு வாங்கி சாப்பிட்டார். அந்த பிச்சை எடுக்கிறதுக்காக அவர் வந்து ஒரு தகர குவளையும் ஒரு சதுரமான ஒரு துணி துண்டும் வச்சுட்டுருந்தார். அந்த துணி துண்டில் வந்து என்ன பண்ணுவார், திடமான பொருட்கள் அதாவது சப்பாத்தி கறி அந்த மாதிரி பொருட்களை இதில் வச்சுப்பார், இந்த துண்டில் வாங்கிப்பார். அந்த தகர கோவலையில் சூப் ரசம் தால் அது மாதிரி விஷயங்களை தகர கோவலையில் வாங்கிப்பார். அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துருவார். மசூதிக்கு போனப்புறம் எல்லாத்தையும் அந்த வாங்கின மொத்தம் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பார். இல்லைன்னா அங்கே அவரோட வேறு சில பக்கிரிகள் வந்து சாப்பிடுவா, நாய் பூனை அதில் எல்லாருக்கும் பங்கு உண்டு. அவருக்கு வந்து உணவு வந்து அந்த டேஸ்ட்டை பற்றிலாம் அவருக்கு அக்கறையே கிடையாது. அது அந்த அவர் வாங்கிட்டு வந்த அந்த பிச்சை எடுத்துன்னு வந்த அந்த ரொட்டி துண்டலை சில ஒரு 7-8 ரொட்டி துண்டை வந்து அங்கே மசூதியை க்ளீன் பண்ணுற அந்த லேடி எடுத்துன்னு போனாலும் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். இதை வந்து நம்ம இதை படிக்கும்போது சேஷாத்ரி சுவாமிகளோட லைஃப்பும் நமக்கு ஞாபகம் வருது. மகான்கள்லாம் எப்படி ஒரே மாதிரி இருந்திருக்கா, சேஷாத்ரி சுவாமிகளும் அப்படி தான் இருந்தாராம். அவர் வந்து தினைக்கும் அவரை தனக்குன்னு எதுவும் வச்சுக்க மாட்டார். அங்கே வந்து அந்த குளத்துக்கு கரையில் சிவகங்கை குளம்னு திருவண்ணாமலையில் இருக்குது, அந்த சிவகங்கை குளத்தில் ஒரு பிச்சைக்காரன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பானா, அந்த சாப்பாடு வந்து ஒரு சில சமயம் ஊசவாட அடிக்குமா,
அதை அவனோட அவர் சாப்பிடுவாராம். அது மாதிரி தான் பாபாவும் டேஸ்ட்டை பற்றி அவர் கவலைப்பட்டதே இல்லை, டேஸ்ட்டே அவருக்கு கிடையாது, பசிக்கு சாப்பிடணும் அப்படின்னு அந்த மாதிரி அவர் பகிர்ந்து எல்லா தாய் இறந்து வாங்கிட்டு வந்ததை எல்லார்கிட்டையும் பகிர்ந்து சாப்பிட்டார். பாயஜா பாயி அப்படின்னு ஒரு லேடி, அந்த பாயஜா பாயி அப்படிங்கிறது யாருன்னா தாத்யா கோதே பாட்டில் அவருடைய அம்மா. அந்த பாயஜா பாயிக்கு வந்து பாபா வந்து ஒரு மகான், இவர் ஒரு சாதாரண மனிதர் இல்லை, அவர் ஒரு பெரிய மகான் அப்படிங்கிறத அவள் உணர்ந்திருந்தா. அதனால் அவள் என்ன பண்ணுவா, அவ் பாபா வந்து தனது தினைக்கும் சமைச்ச உடனேயும் சப்பாத்தி கறி அதெல்லாம் ஒரு கூடையில் வச்சு அதை இலையை வச்சு போட்டு மூடி அந்த கூடையை தன் தலையில் வச்சுட்டு பாபாவை தேடி அவள் போவாள். பாபா வந்து மசூதியில் நிரந்தரமாக தங்க ஆரம்பித்தப்புறம் அவர் இந்த மாதிரி பிச்சை எடுத்து சாப்பிட்டார். அதுக்கு முன்னால் அவர் வந்து அவர் பாட்டுக்கு பகலில் எங்கேயோ நடந்துட்டு இருப்பார், எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது, காட்டுக்குள்ளே போய் எங்கேயோ உட்காந்து கண் மூடி உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருப்பார். இந்த பாயஜா பாய் என்ன பண்ணுவா, தேடி போய் அவர் எங்கே இருக்காரோ அவரை தேடி கண்டுபிடிச்சி அவரை வலிஞ்சு அவரை சாப்பிட வைப்பா. அவர் தியானத்தில் இருந்தால் கூட அவரை எழுப்பி, எவ்வளோ ஒரு தாய் அன்பு பாருங்கோ, யாரோ ஒருத்தர் ஏதோ சாப்பிட்டா என்ன சாப்பிட்டாட்டி என்ன வந்து கேட்டால் கொடுத்தா போகிறோங்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப அவர் தேடி போய் ஒரு தாய் அன்போடு இருந்திருக்கா. அந்த மாதிரி சர்வீஸ் ரொம்ப வருஷம் பண்ணியிருக்கா. அது பாபா வந்து ஷிரடியிலேயே தங்க ஆரம்பிச்சப்புறம் பாயஜா பாய்க்கு அந்த அலைச்சல் மிச்சமாச்சு. அப்புறம் அவர் எப்படி தூங்கினார் அப்படின்னா, பாபா தாத்யா கோத்தே பாட்டில் மகள் சாபதி அந்த மூணு பேரும் ராத்திரி என்ன பண்ணுவா, ஒன்றா படுத்துப்பா அந்த மசூதியில் தான். ஒருத்தர் வந்து கிழக்கு பக்கம் தலை வச்சுப்பார், ஒருத்தர் மேற்கு தலை வச்சுப்பார், ஒருத்தர் வடக்க தலை வச்சுப்பார். தலை வச்சு எல்லோரும் படுத்து மூணு பேரோட காலும் ஒட்டி இருக்கும், ஏதோ மூணு பேர் ஏதோ கதை பேசிகிட்டே தூங்குவா. நினச்சி பாருங்க, இதெல்லாம் நினச்சாலே நமக்கு வந்து அடாடா எவ்வளோ அற்புதம், எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்காவான்னு தோன்றது. இதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடச்சிருமா, ஒரு மகானோட பழகிறதே நமக்கு வந்து பெரிய பாக்கியம். ஏதோ நம்ம எத்தனையோ ஜென்மாக்களில் நம்ம புண்ணியம் பண்ணால் தான் அது கிடைக்கும். பட் பாபாவோட அப்படி ஒன்றா படுத்து அது காலோட கால் ஒட்டி உட்காந்து தூங்கியிருக்கா அப்படின்னா எத்தனை ஜென்மத்தில் அவள் பண்ணின புண்ணியம் அது. அதில் என்ன பண்ணுவாரா, அவளுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருந்தது என்னென்னா, யாராவது தூங்கிட்டால் மற்றவா அவளை எழுப்பணும். சப்போஸ் தாத்தியா பாட்டில் குரட்டை விடுறாருன்னு தெரிஞ்சால் பாபா என்ன பண்ணுவார், அவரை போய் தலையை தடவுவார். அது மாதிரி மகள் சாபதி வந்து ஏதாவது தூங்கிட்டான்னு தெரிஞ்சால் அவர் முதுகை தேய்ச்சி காலால் உதச்சி அந்த மாதிரிலாம் பண்ணி அவளை எழுப்பி விடுவாராம். ஸோ அதை ரொம்ப ஒரு ஸ்னேக பாவத்தோடு இருந்திருக்கார் அவளோட. தாத்தியா வந்து ரொம்ப வருஷம் அவர் அவள் அப்பா அம்மா வீட்டில் இருந்தால் அவர் பாபாவோட தான் இங்கே தான் தூங்கிட்டு இருந்தார். அவன் அப்பா இறந்த பிறகு குடும்ப நிர்வாகத்தை அவர் ஏற்றுக்க வேண்டி வந்தது. அப்போ தான் அவர் வீட்டில் போய் படுக்க ஆரம்பித்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பாக்கியசாலிகள் அவள். அது மாதிரி குஷால் சந்த் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து பாபாவுக்கு வந்து ரொம்ப பிரியம். நாட் ஓன்லி குஷால் சந்த், அங்கே சில பேர்கிட்டலாம் ரொம்ப ஒரு அதீத ஒரு பிரேமையோடு இருப்பார். என்ன காரணம்னு நம்ம எப்படி சொல்ல முடியும், அவள்லாம் ஏதோ என்ன ஜென்மத்தில் என்ன பண்ணாலோ பாபாவுக்கு அவர் அந்த ஒரு அலாதி கருணையோடையும் பிரியத்தோடையும் இருப்பார். அதாவது கண்பத் கோத்தே பாட்டில் அப்படின்னு ஷிரடியில் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட பாபாவுக்கு ரொம்ப பிரியம். அதே மாதிரி ராகதால சந்திரபன் சேட் அப்படின்னு ஒரு மார்வாடி இருந்தார், அந்த சந்திரபன் சேட்டுட்டையும் பாபாவுக்கு ரொம்ப பிரியம் உண்டு. அவர் இறந்த பிறகு அவருடைய சகோதரரோட பையன் குஷால் சந்த் சேட், அந்த குஷால் சந்துட்டையும் ரொம்ப பிரியமாக இருப்பார். அந்த குஷால் சந்த் வந்து அவரோட நலத்தில் பாபாவுக்கு ரொம்ப அக்கறை, அப்படியே அவருக்கு அவரோட உடம்பையும் இவருக்கு அதாவது அவர் நன்மை கவனிச்சுப்பார். பாபா அவருக்கு எந்த கெடுதலும் வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப பிரியமாக இருப்பார். சில சமயம் என்ன பண்ணுவார்னா, ராகதாவுக்கு அவர் போவார் குஷால் சந்த் பார்க்குறதுக்கு. அப்போ அந்த ராகதாவில் இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுவா, ஓ பாபா வந்திருக்கார் அப்படின்னு அவர் உடனே ஓடி வந்து அவருக்கு பேண்டு வாத்தியத்தோடு அவரை உள்ள ஊருக்கு அவரை வரவேற்பா, அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவருக்கு எல்லா நல்ல சிறப்பான ஒரு வரவேற்பெல்லாம் கொடுப்பா. குஷால் சந்த் தான் வீட்டுக்கு அவரை கூட்டின்னு போய் அவரை உட்காத்தி வச்சு அவருக்கு உணவு அளித்து அவரோட பேசின்னு இருப்பார். அப்புறம் அவரோட உரையாடி விட்டு பாபா தன்னோட ஊருக்கு திரும்பி வரும், ஷிரடிக்கு திரும்பி வருவார். பாபா தன்னுடைய லைஃப் டைம் அவர் வாழ்ந்த வரைக்கும் தெற்க ராகதா வடக்க நீம்காவன் அந்த ரெண்டு ஊரையும் தாண்டி அவர் போனதே இல்லை. ஷிரடிங்கிறது அந்த ராகதாவுக்கும் நீம்காவனுக்கும் நடுவில் இருக்குது,
பாபா இந்த ரெண்டு இதையும் தாண்டி போனதே இல்லை. அதே மாதிரி தான் சேஷாத்ரி சுவாமிகளும் அவர் இருந்த வரைக்கும் திருவண்ணாமலையை விட்டு அவர் போனதே இல்லை அப்படின்னு சொல்லுவாள். ரமண மகரிஷியும் அப்படிதான், திருவண்ணாமலைக்கு அவர் வந்ததுக்கப்புறம் அதை தாண்டி அவர் போவே இல்லை. அதே மாதிரி தான் பாபா ஷிரடி பாபா ஷிரடியில் இருந்த வரைக்கும் அவர் லைஃப் டைமில் அந்த ராகதாவையும் நீம்காவனையும் தாண்டி வேறு எங்கேயும் போனதில்லை. ஆனால் எல்லா எந்தெந்த ட்ரெயின் வரும், எத்தனை மணிக்கு எந்த ட்ரெயின் வரும், எத்தனை மணிக்கு எந்த ட்ரெயின் புறப்படும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு நன்னா தெரியும். சில பேர் சொல்லுவார் இந்த ட்ரெயினுக்கு கிளம்பு அப்படின்னு. சில பேர் வந்து பாபாட்ட வந்து கேட்பா, பாபா நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்பா. அப்போ ஓகே போயிட்டு வா, ஜாக்கிரதையாக போகணும்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிடுவார். சில பேர் என்ன சொல்லுவார், இல்லை இல்லை இப்போ போக வேண்டாம், வெயிட் பண்ண அப்படிம்பார். அவர் அப்படி வெயிட் பண்ணுன்னு சொன்னால் ஏதோ ஒரு ரீசன், அந்த போக வேண்டான்னு சொன்னால் ஏதோ ஒரு தடை, அவர் வேண்டான்னு சொன்னால் அங்கே ஏதோ அவருக்கு ஒரு ஆபத்து இருக்கு, அதனால தான் அவர் தடுக்கிறார். அதை கேட்டு அவ அங்கே நிறுத்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாபாவோட வார்த்தையை மீறி அப்படி அந்த பாபா போக வேண்டான்னு சொல்லியும் அதை மீறி போனவாளுக்கு சில பாதகங்கள் ஏற்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். சாயை பணிக அனைவருக்கும் ஆனந்தம் நிலவட்டும். ஜெய் சாய்ராம்.